ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை சொல்லு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான, ஜஸ்ட் நீங்கள் ஆட்ஸ் வாட்ச் பண்ணி மட்டுமே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைமிங்கில் இதில் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ எந்த டைமிங்கில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைம் ஒர்க் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக குட்டி குட்டியான ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்ஸும் மினிமம் வந்து ஒரு 5 seconds, 10 seconds அந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான ஏர்னிங் மெத்தட்ஸ் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப்சைட் பிடிச்சிருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹாய் சொல்லு சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஹாய் சொல்லு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத பர்சனாக இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நியூ அப்டேட்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அண்ட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மறக்காமல் நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செகண்டாக நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விதமான சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மூணு விதமான ப்ராசஸையும் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு பர்சனை சூஸ் பண்ணி மந்த்லி கிவ் அவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக கூட இந்த மந்த்துக்கான லக்கி வின்னராக இருக்கலாம். உடனே இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கான கிவ் அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட் பண்ணின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ பேமெண்ட் இது வரைக்கும் வித்ராவல் நடந்திருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வெப்சைட்லேயே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு இதோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக சைன் அப் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் அண்ட் டேரெக்டாக கூகுள் வழியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி பை வியூவிங் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா கீழே வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃப் ஆட்ஸ் இருக்குது, ஆட்டோ சர்ஃபிங் இருக்குது, ஆக்டிவ் விண்டோ சர்ஃபிங் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஆட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்ஃப் ஆட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 13-7 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அண்ட் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகிடுச்சும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, அதாவது இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தோசி வழியாக தான் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு வீடியோ வேணும் அப்படின்னா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வீடியோ வந்து ஷோ ஆகும்.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த வீடியோ வந்து ஷோ ஆகுது பாருங்கள். மினிமம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைமிங்லாம் வந்து எடுக்காது, மினிமம் வந்து ஒரு 5 seconds, 10 seconds அல்லது மேக்ஸிமம் ஒரு 30 seconds மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம ரொம்ப நேரம்லாம் இதுக்கு டைம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இதாகும். ஸோ ஒன்ஸ் அப்பான் நம்ம ஒரு 30 seconds வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து பேக் வந்துடலாம். ஸோ இந்த எந்த வீடியோவை பார்க்குறோமோ அந்த வீடியோக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு 2.4 satoshi இருக்குது, ஒரு 30 seconds. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டைமர் வந்து நமக்கு ரன் ஆகலை. ஸோ அதனால் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 seconds மட்டும் நம்ம இதில் வெயிட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆட்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு உடலை வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், யூ க்ளோஸ்டு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பேஜை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ணணும். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரீ பிடிசி இன் ஜஸ்ட் 10 seconds அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 10 seconds மட்டும்தான் நம்ம இதில் வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நமக்கு டைமர் வந்து எங்கேயாவது வந்து ரன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைமர் ரன் ஆகலை அப்படின்னா நமக்கு ஒரு 10 seconds மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10 seconds அப்படிங்கிறது ரொம்ப நேரம் வந்து எடுக்காது. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த வெப்பேஜ்குள்ளே வந்து இருக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் பார்த்துட்ருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. 10 seconds கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்ம பேக் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 10 seconds அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கூட மேபி உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ 10 seconds அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பேக் வந்தோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சத்தோசி அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதை நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஆட்ஸையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆட்டோ சர்ஃபிங் இருக்குது, அப்புறம் ஆக்டிவ் விண்டோ சர்ஃபிங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் தான். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஆட்ஸ் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் டாப்பில் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆட்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். வீடியோ ஆட்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10% வந்து இன்கம் வந்து கிடைக்கும். பட் இது வந்து கம்பல்சரியெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபரல் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் இதில் நம்ம பேமெண்ட்டை இப்போ வித்ராவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து பிடிசி அதாவது பிட்காயினா, அப்படி இல்லைன்னா ஃபாசட் பே, அப்படி இல்லைனா பேயர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து கம்பல்சரி வந்து சூட்டபிளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்ககிட்ட பேயர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேயரோட மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு வித்ராவல் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் வித்ராவல் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதாவது இப்போ எனக்கு பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 14 satoshi இருக்குது, ஒரு 100 satoshi வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேமெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த பிடிசி ஃபாசட் பேயில் கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். பேயர் மூலமாக கொடுக்குறத பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு 3 business days ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப்சைட் வந்து பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.